Assalamualaikum. Welcome to SAFWAN'S Samayal. Today we are going to see custard cake pudding. ஒரு panல 1/2 லிட்டர் திக்கான பால் சேர்த்துக்கோங்க. அதுல 2 டேபிள்ஸ்பூன் கஸ்டர்ட் பவுடர் இவ்வளவு ஆட் பண்ணி நல்லா mix பண்ணிக்கோங்க. அதுக்கு அப்புறம் இங்க ஸ்டவ் ஆன் பண்ணி நல்லா பாயில் பண்ணிக்கோங்க. 2 டேபிள்ஸ்பூன் sugar இவ்வளவு ஆட் பண்ணி நல்லா mix பண்ணிக்கோங்க. ஸோ கொதி வந்ததுமே அது திக்காக ஆரம்பிக்கும். ஸோ இதுதான் அந்த திக்கான கன்சிஸ்டன்சி. இப்போ இதை மாற்றி வச்சுருங்க. இப்போது கஸ்டர்ட் கேக் புட்டிங் எப்படி செட் பண்ணலான்னு பார்க்கலாம். ஒரு பிளேட்டில் உங்களுக்கு விருப்பமான கேக்ஸ், எனி பீஸ் கேக், வெனிலா ஃப்ளேவர் எதுவாக இருந்தாலும் சரி தான், அதை நீட்டாக அப்படி செட் பண்ணுங்கள். ஸ்ப்ரெட் பண்ணி அதுக்கு மேலே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற கஸ்டர்டை வந்து மேலே அப்படியே ஊற்றி அந்த கேக்கை வந்து ஃபுல்லாக கவர் பண்ணி நீட்டாக ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுருங்க. இப்போ நம்ம டாப்பிங் பண்ணலாம். டாப்பிங் நான் வந்து மாதுளம்பழம் எடுத்துருக்கிறேன், அந்த எல்லோ அண்ட் ரெட் காம்போக்காக, ப்ளஸ் கேஷ்யூ நட்ஸும் ஆட் பண்ணியிருக்கிறேன். நீங்கள் என்ன வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். ப்ளஸ் ஐ மீன் டியூட்டி ஃப்ரூட்டி, விருப்பமர நட்ஸ், செர்ரிஸ் எது வேணாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை வெளியில் 1/2 மணி நேரம் அப்படியே வச்சுக்கோங்க. இப்போ பாதி செட் ஆயிரும். அதுக்கப்புறமா ஃப்ரிட்ஜில் வைங்க. சூடாக இருக்கும்போது வச்சிடாதீங்க. ஃப்ரிட்ஜில் வச்சு 1 மணி நேரம் கழிஞ்சால் நம்முடைய கஸ்டர்ட் கேக் புட்டிங் சூப்பராக செட் ஆயிரும். இப்போ இதை நீங்கள் பீஸ் போட்டு சர்விங் பவுலில் வச்சு சர்வ் பண்ணிக்கலாம். இதை விட கொஞ்சம் லிக்விடாக வேணும்னு நினச்சிங்கன்னா 1¼ டேபிள்ஸ்பூன் கஸ்டர்ட் பவுடர் ஆட் பண்ணிங்கன்னா அந்த கன்சிஸ்டன்சியில் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அருமையான ரெசிபி, ஈஸியாக. கெஸ்ட்டு சப்போஸ் திடீர்னு கெஸ்ட் வந்தாங்கன்னா டக்குன்னு பண்ணக்கூடிய ஹிட் ரெசிபி இது. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அந்த நட்ஸோடு சேர்த்து சாப்பிடும்போது ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்து காமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.